நான் நம்பி
உயிர் பேசக்கூடிய நான் தான் என்னை மட்டும் சொல்லுவேன், என்னோட நபர்கள் நான் மறுத்து சொல்றேன். ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர் அவர். ஒரு முதலமைத்துவ கட்சிகளில் சொல்லக்கூடிய தலைவரை பற்றி நான் பேசவில்லை, அந்த மாதிரியான தலைவர் என்று நான் பேசவில்லை. உண்மையிலேயே நம்முடைய பிரச்சனைகளை, ஒரு இயக்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதற்காக அக்கறை ஏற்கக்கூடிய, அதற்காக எதையும் செய்யக்கூடிய, அதற்கு திறன் படைத்த ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர் சொல்லக்கூடிய அவருடைய மக்களுடைய புதிய திட்டங்களை ஏராளமான வெளியீடுகளை எழுதியவர்கள். அதே போல மிகவும் இயக்கொடாக வீசுவது விசியில் குண்டுமுறைகளை
நமக்கு அமைச்சர் உதவும், ஒரு நயவஞ்சகமான ஆராதனை சொல்லுவோம். இது உத்தரப்பிரதேசத்தை போல பெரிய நிர்வாகமாக தெரியும் ஊர்வலப்படுவதில்லை, அல்லது இது ராஜஸ்தானை போல பெண்ணை கூட்டுறவு புரட்சி வெளிப்படையாக செய்வதில்லை. ஆனால் இது பழைய பழைய சமூகத்தின் விழுமையங்களை பயன்படுத்திக் கொண்டு பெண்ணை ஒரு சிலையில் கூட்டி தங்க விலகு கூட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். அம்மாவை பற்றி இளையராஜாவின் பாடல் இன்னும் கேட்போம். ஆட்டோவை விட்டு தாயே தெய்வம் என்று எழுதி கொள்வோம், ஆனால் பெண்ணை அடிமையாக மட்டும்தான் வைத்திருக்கும், மிகவும் முழுக்கமாக அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது. இந்த சமூகத்திலே அரசியல் செயல்பாடுகளில் பெண்கள் வருவது என்பது உண்மையிலேயே மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் என்று கூறியிருக்கிறது. அது பெரியார் இயக்கமாக இருக்கட்டும், பொருளுமை இயக்கங்களாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை பெண்கள் வந்தால் நம்முடைய தோழர் ஒருவர் பின்னராக சொல்வார், புரட்சிகர ஆண்கள் புரட்சிகரமான போராட்டத்தை எதிர்த்து செல்லட்டும், புரட்சிகர பெண்கள் புரட்சிகரமான வீட்டில் இருந்து சமையல் செய்யட்டும், அல்லது வரும் தோழர்களுக்கு பராமரிப்பு வேலை செய்யட்டும். அப்படித்தான் இந்த சமூகத்தில் பெண்களை புரட்சிகர அமைப்புகளும் கூட பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் வெறும் கீழுக்கு இடையாக தொட்டு கொள்ளும் காய்கறியும் போல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் தோழர் அஜித்தாவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் மாணவராக தொடங்கினார், பெண்ணுரிமை கழகத்தின் ஒரு பத்திரிகை ஆசிரியராக, பின்னர் பெண்ணுரிமை கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் வளர்ந்தார், இறுதியாக ஒரு பாட்டாளி கட்சியின் ஒரு தலைவராக அவர் மாறினார் என்பது மிக முக்கியமான விஷயம். இது சாதாரணமாக நடப்பதில்லை. பெண்கள் அவர்கள் உண்மையிலே அரசியலுக்கு ரொம்ப தீவிரமாக வந்தாலும் செயல்பட வேண்டும் என்று வந்தால் புரட்சிகரமான தந்தையாக கூட பெண்களை புரட்சிக்கு அனுமதிப்பதில்லை, புரட்சிகரமான காதலர்கள் கூட பெண்களை புரட்சிக்கு அனுமதிப்பதில்லை, புரட்சிகரமான கணவர்கள் கூட பெண்களை புரட்சிக்கு அனுமதிப்பதில்லை. அதனால்தான் நான் சொல்வது என்னன்னா, இவருடைய விஷயம் முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இணையை தேர்ந்தெடுக்கிறார் காதலுக்கு, அவர் ஒரு சந்தர்ப்பமாக அரசியலுக்கு போய் சேர்ந்தார், அவருக்கு இதுவரையும் வேறு பிணக்கியதில்லை, திட்டம் தெரிந்தால் அவர் முடிவெடுத்தார், எனக்கு அரசியல் தான் முதன்மையானது, எனக்கு மாநாட்டில் அவர் என்ன சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அது சமூக வாழ்க்கைக்கு என்னுடைய சமூக செயல்பாடுகளுக்கு மக்களுடைய சமூக விடுதலைக்கு உட்பட்டது என்ற ஒரு நிலையை வந்து இருந்தார். அதனால்தான் அவரால் உண்மையிலேயே ஒரு புரட்சியாளராக ஒரு புரட்சியாளர் கட்சியின் தலைவராக மாற முடிந்தது. இது உண்மையிலிருந்து ஒரு அஜித்தாவை கொண்டிருப்பதன் மூலம் இந்த ஆர்வலர்கள் ஒரு தலைவரை கொண்டிருந்தோம் என்று சந்தோஷப்படலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இன்னும் அந்த தோழர்கள் போல பல்லாயிரம் ஆண்டால் அஜித்தாக்கள் இனியும் கூட பெருமாள் உருவாகப் போகிறார்கள் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை. இந்த விஷயங்களை பேசுவதற்கு கூட இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட அதாவது அயோக்கியர்களை பற்றி பேசுவதற்கு, திருநிலை பற்றி பேசுவதற்கு, கொலையாளர்களை பற்றி பேசுவதற்கு இன்னும் ஒரு அனுமதி இருக்கிறது. ஆனால் மாவோயிஸ்ட் புரட்சியாளர்களை பற்றி, அவர்களுடைய வரலாற்றை பற்றி, அவர்களுடைய உண்மையிலே சமூகத்திற்கு அவர்கள் செய்திருந்த பங்களிப்புகளை பற்றி பேசுவதற்கு நம்முடைய அரசாங்கம் அனுமதிக்க மறுக்கிறது. அதுக்கு என்னென்ன தடைகளை செய்ய முடியுமோ அத்தனை தடைகளையும் செய்கிறது. அதையெல்லாம் மீறித்தான் இந்த நினைவேந்தல் கூட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, அது நடந்து முடிய போகிறது. உண்மையிலேயே அந்த வகையில் நான் செயல் செய்து மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற புரட்சியாளர்கள் ஒரு விஷயத்துக்கு மிகவும் வருத்தப்பட்டார்கள். இந்த மிகச்சிறந்த புரட்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் நம்மால் ஒரு சிறப்பான நினைவேந்தலை கூட செய்ய முடியவில்லை என்று, உண்மையில் இது இந்த ஆரம்பத்தின் ஒடுக்குமுறைகளை மீறி
இந்த ஆறுவர்களின் அச்சுறுத்தல்களை மீறி உழைத்து மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் நான் கூறுகிறேன். ஏனென்றால் இது இந்த கடையிலிருந்து அவர்களை பயமுறுத்துகிறது. அதனால்தான் தோழர்களையும் கூட அவர்களையும் அப்பட்டமான புரிதலையும் பார்க்கிறார்கள் அவர்கள் செய்தார். ஏனென்றால் இவர்களின் தலைவர்கள் இவர்களின் மிகச்சிறந்த இவர்கள் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையில் கவிசிறைவாகவும் கேடு கெட்டவர்களாகவும் எதற்கும் நாயகற்ற அறிவற்ற முட்டாளர்களாகவும் தருகிறார்கள். அவர்கள் இன்று ஒரு பட்டாளி கட்சியின் தலைவர்களுடைய வரலாறு கூட இவர்களுக்கு ஒரு அச்சத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போது அத்தகைய சூழ்நிலையில் இந்த நிறைவேற்ற கூட்டம் மிக சிறப்பாக பல்வேறு தரப்பு பல்வேறு அரசியல் வழிகளை ஏற்றுக்கொண்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பேச்சாளர்களும் அதே போல கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் இன்று இந்த தோழர்களின் தியாகத்திற்கு ஒரு பெரும் மதிப்பு அடைந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மனநிறைவான ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இறுதியாக ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு முடித்துள்ளதாக இருக்கிறேன். காலகாலமாக வாங்கியிருக்கிறது மாவோயிஸ்டுகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் வன்முறையை விரும்புகிறவர்கள் அல்ல. மாவோ சொல்வது போல கம்யூனிஸ்டுகள் யுத்தத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, ஆயுதத்தை வழிபடுபவர்கள் அல்ல, அல்லது அப்பால் உயிர்களை பறித்து அது இன்னும் தான் பாசிஸ்டுகள் அல்ல. தெளிவாக சொல்வதென்றால் சாதாரண மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை அனைத்திலும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் இன்று குவரியிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீனவர்களை வெறும் ஒரு தகவல் சொல்லாமல் கொண்டு கொண்டிருக்கும் ஒரு குறைதார அரசு எதிர்த்து இந்த குறைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்று ஈராக் போன்ற பல நாடுகளில் நடந்து வரும் அநீதியான யுத்தங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மோசடியான இந்த ராணுவத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் வேறு வழி இல்லாமல் நாம் யுத்தத்தை நடத்துகிறோம், வேறு வழி இல்லாமல் நாம் ஆயுதத்தை இயங்குகிறோம், வேறு வழி இல்லாமல் சில உயிர்களை கூட பறிக்க வேண்டியிருக்கிறது. அது ஆனந்தத்திற்கான ஒரு விஷயம் அல்ல. எழுதுவதை போல சித்திரவதை செய்து கொலை செய்யும் கொலையாளர்கள் அல்ல. ஒரு உண்மையிலேயே ஒரு யுத்தமற்ற சமுதாயத்தை, ஒரு சுரண்டலற்ற சமுதாயத்தை, ஒரு ஒடுக்குமுறையற்ற சமுதாயத்தை, ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஆயுதத்தை ஏற்றி போராடக்கூடிய போராளிகள் தான் கம்யூனிஸ்டுகள். நான் கம்யூனிஸ்ட் என்று சொல்வதே உண்மை என்பதை விடாக்க சேர்த்து அவர்கள் தான் மாவோயிஸ்ட். எனவே மாவோயிஸ்டுகளை பற்றிய இவருடைய பயம் மாவோயிஸ்டுகளின் ஆயுதம் இருக்கிறது என்பதல்ல, அந்த ஆயுதங்கள் மக்களுக்கு விடுதலைக்கான பாதையை காட்டுகின்றன என்பதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் மீது இவர்கள் இருக்கக்கூடிய கோபம் மாவோயிஸ்டுகள் இவர்களை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதல்ல. மாவோயிஸ்டுகள் மக்கள் நலனுக்காக மக்கள் விரோத அரசை எதிர்த்து ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய கோபம். இன்று சத்தீஸ்கராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், அல்லது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியாக இருக்கட்டும், இங்கே வடகுடி மக்களின் நிலத்தை இன்று எந்த இடத்தில் வேண்டுமானது சென்னை மைய பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த அந்த பகுதி மக்களை குப்பையை வாங்கிக் கொடுத்தது போல வாங்கிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பழிப்பறிவற்ற பழங்குடியை இவர் யாரை விட்டால் இருக்கிறதையான அந்த பழங்குடியை, யாரை ஒன்று மரியாதவர்கள் இருக்கிறதையான அந்த பழங்குடியை சரிசிலை விட்டு நடத்த முடியவில்லை, ஒரு ஜாதகத்தை விட்டு நடத்த முடியவில்லை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவோயிஸ்டுகள் காரோட்டினார்கள் என்றால் அங்கிருந்து கூட இவர்கள் நடத்த முடியாது. இந்த அச்சத்தில் இருந்துதான், இந்த பயத்தில் இருந்துதான் இவர் இன்று மாவோயிஸ்டுகள் மீது ஒரு கொலைநிலையாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று 5 லட்சம் படையினர் காஷ்மீருக்கு காஷ்மீரையும் தாண்டி
500,000 படையினர் மாவோயிஸ்டுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று வானூர்திகள் மாவோயிஸ்ட் அமைப்பை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எத்தனை கோயில்கள், எத்தனை போலி மோதல்கள், எத்தனை வன்புணர்ச்சிகள். ஒரு கொடூரமான ஒரு விருதுகரமான பாசிச ஆட்சி இன்று சத்தீஸ்கரிலும் ஜார்க்கண்டிலும் இன்னும் ஒரிசாவிலும் ஆந்திராவிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உண்மையிலே தமிழகத்திலும் கூட மாவோயிஸ்டுகளாலே ஏதோ ஒரு பயங்கரவாதி என்ற ஒரு நிலையை உருவாக்கி மக்கள் மத்தியிலே மாவோயிஸ்டுகளை அந்நியப்படுத்தவும் மாவோயிஸ்டு மீதான கொடூர அடக்குமுறையை கொடுத்து மற்ற யாருமே மாவோயிஸ்டுகளை வந்து ஆதரிக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த அரசு நம்மை தனிமைப்படுத்தி இந்த அமைப்பை தனிமைப்படுத்தி ஒழுங்கு நினைக்கிறது. ஆனால் அதை எல்லாம் மீறி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கதிராமங்கலத்து மக்கள் நாங்களும் மாவோயிஸ்டுகள் தான் என்று கூறுகிறார்கள். நாளை மீனவர்களும் அதைத்தான் சொல்லப் போகிறார்கள். ஏனென்றால் இந்த அரசு இந்த மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு ஒரு முழக்கமாக அதை போடுகிறார்கள். ஆனால் உண்மை அதுதான், இந்த அரசு அரசால் தகுதியற்ற உழுத்து போன ஒரு கேட்டு அரசாக மாறிவிட்டது இந்த அரசமைப்பு. அப்போது இந்த அரசமைப்பை தூக்கி எறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இதை தூக்கி எறிவதற்கான உண்மையான போராட்டத்தை மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள். இதை கேட்டுதான் இந்த அரசு அறிகிறது. இதனால் தான் இதையெல்லாம் வந்து தடை செய்கிறது. இதை எல்லாம் மீறி இன்று பல்வேறு ஜனநாயக சக்திகள், பல்வேறு முற்போக்கு சக்திகள் இந்த தேவேந்தர் குழுவில் பங்கு கொண்டது. இந்த தேவேந்தர் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தியதை பார்க்கும் போது உண்மையிலேயே நாம் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கட்டாயமான வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாக உருவாகி இருக்கிறது என்பது. ஏனென்றால் இந்த கூட்டம் நடத்த ஆரம்பித்தவுடன் 4 வாரத்திற்கு முன்னால் சத்தியம் டிவி கொடுத்த ஒரு நேர்காணலுக்காக புதிதாக ஒரு வழக்கை போட்டார்கள். 5 வீடுகளில் தேசத்திரோகம் எல்லாம் அறிவு போட்டு ஒரு வழக்கை போட்டு அது உண்மையிலே மறைமுகமாக இதை செய்யாதே இவர்களுடைய சொல்லி ஏற்றுக்கொண்டால் ஒரு மாவோயிஸ்டாக என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பொறுமையாக இவ்வளவு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் இருந்தால் ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கிறது. இவருடைய தியாகம், தோழர்களுடைய தியாகம் நமக்கு என்ன சொல்கிறது, அல்லது நம்மிடம் என்ன கேட்கிறது? இதை தோழர்கள் தெளிவாக புரிந்து கொண்டாலே நம்முடைய விடுதலை அந்த அளவிற்கு முன்னேறும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து முடிந்துள்ளது.